விழுப்புரம் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர் குண்டலப்புலியூர் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அடித்து துன்புறுத்திய வழக்கில் ஆசிரம நிர்வாகி அவரது மனைவி உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இவ்வழக்கின் விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி எஸ்பி அருண் பாலகோபாலன் தலைமையில் போலீசார் மற்றும் தடையவியல் துறை துணை இயக்குனர் சண்முகம் தலைமையில் குழுவினர் ஆசிரமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஆசிரமத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் இரத்த கரை படிந்த பாய் கொம்புகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர் இதைத் தொடர்ந்து பேட்டியளித்த சிபிசிஐடி எஸ்பி அருண் பாலகோபாலன் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வழக்கு தொடர்பாக முழு விசாரணையும் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார்